முஸ்லிம்னாவே தீவிரவாதினு சொல்றாரு. சகோதரர் ஜெயராம் அவர்கள் வந்து ஒரு தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, முஸ்லீம்களை ஏன் தீவிரவாதிகள்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து தீவிரவாதத்தோட பெரிய அளவுக்கு சம்பந்தப்படுத்தி இஸ்லாத்தை வந்து சொல்றாங்க. அப்ப இது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா மீடியாக்கள் தான் காரணம். எந்த ஒரு செயல்பாடு நடந்தாலும் அதை ஆய்வு பண்றதுலாம் கிடையாது, முஸ்லீம் பேர்ல போட்டு விட்டுருது. ஒரு குண்டு வெடிக்குதுன்னு ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், இந்த இடத்தில் குண்டு வெடித்தது, செய்தி போடும்போதே போடுவாங்க இதுக்கு இந்திய முஜாஹிதீன் அமைப்பு பொறுப்பேற்று கொண்டதுன்னு போட்டு விட்டுருவாங்க. இந்திய முஜாஹிதீன்றது யாரு, அதுல தலைவர் யாரு, செயலாளர் யாரு, எவன் அந்த இந்திய முஜாஹிதீன், இப்படிலாம் கேள்வி கேட்டேன்னு வைங்களேன், அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. கரெக்டா இவங்களுக்கு மட்டும் செய்தி எப்படி வரும்னு தெரியல. இந்த மீடியால செய்தி போடுறவனுக்கு மட்டும் ஹைதராபாத்தில் குண்டு வெடிப்பு, இந்திய முஜாஹிதீன் பொறுப்பேற்புன்னு போடுறாங்க. என்னப்பா அது, எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். அப்ப உனக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறான், ரெண்டு பேரும் கூட்டுக்கலாம்னீங்களா? அப்ப ரெண்டு பேரும் திட்டமிட்டு இந்த மீடியா காரணம் இவனும் சேர்ந்தா வச்ச நீ குண்ட அப்படின்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்களுடைய பெயரால வந்து தப்பாக அப்படி சொல்லப்படுகின்றது. முஸ்லீம் பேர்ல வந்து தூக்கி போட்டு விட்டுறாங்க. ஊருக்கு இலட்சமே பிள்ளையார்பட்டி ஆண்டின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, என்ன குண்டு வெடி பிறந்தாலும் உடனே முஸ்லீம் பேரை சொல்லி க்ளோஸ் பண்ணி விட்டுரு. இப்படி மீடியாக்கள் வந்து திட்டமிட்டு இது போன்ற வேலைகளை இவங்க செய்கிறாங்க. அப்படி செய்கிறதுனால தான் முஸ்லீம் என்றாலே தீவிரவாதி என்பது போல ஒரு பிரம்மை உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ பிலிப்பைன்ஸ் நாடு, பிலிப்பைன்ஸில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு சூதாட்ட கிளப்புக்குள்ளே உள்ளே புகுந்து சரடு மணிக்கு அடித்து துப்பாக்கியை வச்சு சுட்டு எல்லாம் செதறி ஓடினதில் தீப்பிடிச்சி எரிஞ்சு கிட்டத்தட்ட 50 பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த செய்தி போடும்போதே ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு வந்து பொறுப்பேற்று கொண்டதுன்னு போட்டு விட்டாங்க. ஐஎஸ் அமைப்பு அது ஈராக்கில் இருக்கு பிலிப்பைன்ஸ் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நாங்கள் தான் கொண்டோம் 50 பேரை. காவல்துறை சொல்லுது எவனும்லாம் உள்ள நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இனிமேல் கூடிய விரைவில் வந்து தீர்ப்பு நாங்கள் என்னென்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறோம்னு சொல்கிறோம். மீடியாக்கள் பிள்ளை என்ன செய்கிறாங்க, போட்டு விட்டாங்க அவன் விசாட்டுக்கு இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்று கொண்டதுன்ட்டான். கடைசியில் ஆய்வு செஞ்சு பார்த்தா அவன் முஸ்லீமும் கிடையாது, செத்து போனவன், அந்த அவனும் செத்து போயிட்டான், அந்த ஒரு ஆள் இருக்கானே அவனும் செத்து போயிட்டான். அதே நேரத்தில் 50 பேரையும் செத்து அவங்களும் செத்து போயிட்டாங்க. இந்த செத்தவன் யாருன்னு பார்த்தா ரெகுலராக சூதாட்டம் ஆட வர்றவன், சூதாட்டம் விளையாட வந்தவன். அவன் பெரிய அளவுக்கு தோத்து போயிட்டான், காசை விட்டுட்டான். தன்னை வந்து சூதாட்டத்தில் தோக்கடிச்சவங்களை கொலை பண்ணணும்னு அவன் வந்து 50 பேரை போட்டு தள்ளியிருக்கிறான்னு வைங்களேன், 50 பேர் அந்த புகை மூட்டத்திலாம் செத்துருக்காங்க, இவனும் கொல்லவும் இல்லாத. இப்படி செத்து போனா கூட முஸ்லீம் தான் கொண்டான்னு போட்டு விட்றாங்க. இதுதான் பெரிய கொடுமை. ஒருத்தன் வந்துக்கிட்டு தடுக்கி விழுந்து செத்தா கூட முஸ்லீம் தான் தள்ளி விட்டான்னு இவன் சொன்னான்னா அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, எல்லாம் தீவிரவாதிகளாக இருக்காங்க நினைப்பீங்களா இல்லையா? இந்த மாதிரி தான் எல்லாமே யதார்த்தமாக. அதே மாதிரி வந்து இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டு வெடிச்சிச்சு சென்னையில், அதில் எவ்வளவு அநியாயம் பண்ணாயின்னு பாருங்க. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டு வெடித்தவனையுமே வழக்கம் போல போட்டாங்க, பாகிஸ்தான் உளவாளி தான் குண்டு வச்சதுன்னு போட்டு விட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் உளவாளி பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து எவனுக்கும் தெரியாமல் சென்னைக்குள்ளே வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள்ளே வந்து ரயிலில் குண்டு வைக்கிற அளவுக்கு நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா, அப்போ ராணுவம் என்ன பண்ணுது, ஆட்சியாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா ஜாகிர் ஹுசேன் தான் குண்டு வச்சதுன்ட்டாங்க. சரியா, ஜாகிர் ஹுசேன் ஒருத்தவனை கைது பண்ணாங்க, ஜாகிர் ஹுசேன் தான் குண்டு வச்சதுன்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஜாகிர் ஹுசேன் இல்லைன்னு அடுத்து சொல்றாங்க. அடுத்து அப்ப யாரா அது, அது நாங்க வந்து அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள்ள அந்த ட்ரெயின் வந்து நிக்குது, ட்ரெயின் வந்து நின்று 5 நிமிஷத்து கழிச்சு குண்டு வெடிக்குது. இந்த ட்ரெயினை வந்து நிப்பாட்டினவனையுமே ஒரு ஆள் மொட்டையடிச்சா ஒரு ஆள் வந்து வேகமா இறங்கி ஓடுனானா, இது சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அப்ப இந்த குண்டு வச்சவன் தான் ஓடி இருக்கான், அவனுடைய பேர் அபுபக்கர் சித்திக்கு, இந்த தீவிரவாதி. இந்த அபுபக்கர் சித்திக்கு வந்து நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்க சன்மானம் வழங்கப்படும் போட்டு விட்டாங்க. ஒரு வாரமா பாக்குற பக்கம்லாம் அபுபக்கர் சித்திக்கு, அபுபக்கர் சித்திக்கு நாயன் அவ மொட்டையடிச்சவனுக்குள்ள சந்தேகப்படுறாங்க. மொட்டையடிச்சவன்லாம் தீவிரவாதினா
எல்லாரும் எத்தனை தீவிரவாதி? அப்ப அப்ப கடைசி என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் அபூபக்கர் சித்திக்கும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, அதே முட்டை என்ன செய்யுதுன்னா, ஒரு 2 மணி 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல அதே நாள் சென்னையில் உள்ள விமான நிலையம் அதுக்குள்ள ஓடுறாரு. அந்த சிசிடிவி கேமரால அதே முட்டை பதிவாகுது. என்னடா இது, இதே முட்டை இங்கே ஓடுறானேன்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்தா, அவன் ஏதோ ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒரு ஆள். அவன் அந்த ட்ரெயினில் வந்திருக்கான், ட்ரெயின் லேட்டு, அன்னைக்கு ஏரோப்ளேனில் ஏறி வெளிநாடு போகிறதுக்காக வந்திருக்கான். சென்னையில் சென்ட்ரல் நிலையத்தில் இறங்கி விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு வந்திருக்கிறான். லேட்டானதுனால பேக் எடுத்துகிட்டு ஓடிருக்கான். உடனே போட்டாங்க, அபூபக்கர் சித்திக் என்ற தீவிரவாதி. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, குண்டு வச்சுட்டு ஓடிட்டான் பாரு முஸ்லீம் நினைப்பீங்களா இல்லையா? அப்போ அபூபக்கர் சித்திக்கை தேடுறோம், அவங்க 25 லட்சரூபா தர்றேன், 50 லட்சரூபா தர்றேன் சன்மானம்னு போட்டவன், அதுக்கு முஸ்லீம் கிடையாதுன்ற செய்தியை போட்டானான்னா கிடையாது. இப்படிதான் ஏமாத்துறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு செய்தியும், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் முஸ்லீம்கள் மேலே போட்டுவிட்டு, முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்பது போல அவர்கள் வந்து சித்தரிக்கின்றார்களே ஒழிய, இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இஸ்லாம் தீவிரவாதத்தை வன்மையாக கண்டிக்குது, ஒரு நபர் அநியாயமா எவனா ஒருத்தன் கொலை பண்ணான்னா அவன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் கொலை செய்தவனை போலாவான், திருமறை குர்ஆன்லது. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு மார்க்கம், மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப மனித நேய செயல்களை நாங்கள் செய்யறோம், அதெல்லாம் வெளியே சொல்றது கிடையாது யாருமே. மீடியாக்கள் இருட்டடி பண்ணிடுறாங்க. இப்ப இதே விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்திலேயே எத்தனை ரத்த தான முகாம்கள் நடத்தியிருக்கிறோம், ஏதாவது செய்தி போட்டாங்களா? தமிழக அளவுல தொடர்ச்சியாக 12 தடவை 12க்கும் மேற்பட்ட தடவை இதுவரைக்கும் இந்த வருடம் வரைக்கும் தமிழக அளவுல இரத்த தானத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ற எங்களுடைய அமைப்பு 12 வருஷமாக இரத்த தானத்தில் எங்க ஜமாத் தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு பிளட் தேவைன்னா கூட இப்ப நீங்க எங்களுடைய நிர்வாகிகள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உடனடியாக பிளட் கொடுப்பாங்க. டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க சென்னையில் யாரையாவது ஒரு முக்கிய உங்களுடைய உறவினர் யாரும் அட்மிட் பண்ணப்பட்டு பிளட் தேவைன்னா நீங்க என்ன சோதனை கூட பண்ணி பாருங்க. அங்கே உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் டிப்ளமே என்ன எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அங்கே போய் எங்களுக்கு பிளட் தேவை, நாங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு கேளுங்க, தவ்ஹீத் ஜமாத் நம்பரை கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்படி இரத்த தான பணிகளை செய்கிறோம். இதே எவனாவது போட்டானா? அதெல்லாம் போட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? இந்த மாதிரி வந்துக்கிட்டு தீவிரவாதின்ற மாதிரி பொய்யான கருத்துக்களை போடுவாங்களே ஒழிய, போடுறதுக்கு இடமா இல்லை நேரமா இல்லை இவங்களுக்கு, அதெல்லாம் இடம்லாம் இருக்கு. இவன் என்ன எழுதுனான்? இந்த மாதிரி வந்துக்கிட்டு அருணாச்சலம் படத்தில் அடித்த குரங்கு செத்து போச்சு, அதுக்கு அரைப்பக்கம் இவன் செய்தி வெளியிடுறான். அருணாச்சலம் படத்தில் ஒரு குரங்கு நடிச்சிச்சு, அது செத்து போய்விட்டது, ரஜினி ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் எழுதுறாங்க. இது ரொம்ப தேவையா, நாட்டுக்கு தேவையான செய்தியா? குரங்கு செத்து இதுக்கடா நாட்டுக்கு தேவையான செய்தியா இது? சமந்தா என்ற நடிகைக்கு வந்து முகத்தில் ஒரு பருவி இருக்கிறது, அது சுரியா சரங்கான்னு உட்கார்ந்து அரைப்பக்கம் எழுதுறாங்க, இதெல்லாம் தேவையா? அப்போ நாட்டுக்கு எது தேவையான செய்தியோ அதை போட மாட்டான். ஐஸ்வர்யா ராய்க்கு அடுத்த புள்ள என்ன புள்ள நீங்கள் சொல்லுங்கள், என்ன பேர், இதெல்லாம் தேவையா இது? இதெல்லாம் தெரிஞ்சு நாடு என்ன வல்லரசாக போகுதா? அப்போ இந்த மாதிரியான பொய்யான இப்படி தேவையற்ற செய்திகளை பரப்புவாங்களே ஒழிய, முஸ்லீம்கள் எவ்வளவோ நற்பணிகளை செய்கிறோம் பரப்ப மாட்டான், செய்தி போட மாட்டான். இப்படித்தான் என்ன செய்கின்றார்கள், முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து, முஸ்லீம்கள் செய்யக்கூடிய மனிதநேய பணிகளை இருட்டடிப்பு செஞ்சு, இப்படி வந்து மக்களை வந்து தப்பான ஒரு தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்களே ஒழிய, இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், சமுதாய பணிகள் அவ்வளவு செய்கிறோம். வெள்ள நிவாரணத்தில் தமிழ்நாடு தவிஜமாக அவ்வளவு பணிகளை பண்ணியிருக்கிறோம். இங்கேயே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை ஊர்களுக்கு நாங்கள் வந்து உணவுப் பொருட்களை கொடுத்துருக்குறோம், தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தோம். இதே விழுப்புரம் மாவட்டத்திலே அத்தனை ஊர்களுக்கு கொடுத்துருக்கோம், அத்தனை கிராமங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்துருக்கின்றோம். அதே மாதிரி வந்து சென்னையில் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு உதவிகளை செய்தோம், கடலூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவ்வளவு உதவிகளை செய்தோம். இதையெல்லாம் வெளியே விட மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நல்லவங்க தெரிஞ்சிடும்ல. அப்ப தீவிரவாதிகள் என்று திட்டமிட்டு இவர்கள் வந்து சுமத்துகின்றார்களே ஒழிய, தீவிரவாதத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது என்பதுதான் சகோதரர் ஜெயராமன் அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில்.